الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. صدق الله العظيم. كل نفس ذائقة الموت، ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீர வேண்டும். மௌத்து இல்லாம யாராவது இருக்க முடியுமா? அப்படி யாராவது இருக்கிறாங்க உலகத்துல? யாரும் கிடையாது. மல்லம் எமுத்து ஆபுத்தன் எமுத்து ஹாரமா, வாலிபத்திலே ஒருவர் மௌத்தாகவில்லை என்றாலும் அவர் வயசாகி வயோதிகமாகியாவது மௌத்தாவார். மௌத்துக்கு ஒரு கிளாஸ் இருக்கின்றது, ஒரு கிளாஸ் இருக்கின்றது, ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் பானம், மௌத் என்ற பானம் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் அந்த பானத்தை சுவைத்தே தீர வேண்டும், குடித்தே தீர வேண்டும். அல் மௌத்து பாபும் வகுல்லுன்னாசி தாசிலுகு. மௌத் என்பது ஒரு வாசல், உலகத்திலே ஒரு வாசல் அமைக்கப்பட்டு இருக்கின்றது, மௌத் என்ற வாசல். பலைத்தாடி பாதல் பாவி மத்தார். ஒவ்வொரு மனிதரும் அந்த வாசலுக்குள் நுழைந்தே தீர வேண்டும். மௌத் என்ற அந்த வாசலுக்குள்ளே ஒவ்வொரு மனிதனும் நுழைந்தே தீர வேண்டும். வாசலுக்கு பின்னால என்ன இருக்குது அப்படின்னு யாருக்கு தெரியுது? எனக்கு தெரியலையே அப்படிங்கிறார் அந்த கவிஞர். பலைத்தாடி பாதல் பாவி மத்தார். அந்த வாசலுக்கு பின்னால என்ன வீடு இருக்கின்றது? சொர்க்கம் என்ற வீடா, நரகம் என்ற வீடா அப்படிங்கறது எனக்கு தெரியலையே அப்படிங்கிறார். மௌத்து நிச்சயம் உண்டு. அந்த மௌத்தை மறந்துட்டு மனிதர்கள் உலகத்தில வாழ்ந்து கொண்டிருக்கணும். மௌத்தை மறக்கக்கூடிய உலகமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை ஆக்கி வச்சிருக்கிறான். மௌத்தை மட்டும் நினைக்கக்கூடிய உலகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? யாருமே டீ குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, சிரிக்க முடியாதுமே செய்ய முடியாது. சிலலாரி சொல் சொல்றாங்கல்ல, லவ், அதாவது நான் பார்க்கக்கூடியதை நீங்கள் பார்த்தால், நான் பார்க்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்தால், நான் கேட்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேள்வி கேட்டால், உங்களுடைய காதுகளால் கேட்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டால், நீங்க இந்த உலகத்தில் யாருமே சிரிக்க மாட்டீர்கள், எல்லோருமே அழுது கொண்டு இருப்பீர்கள், யாரும் சாப்பிட மாட்டீர்கள். எந்த மனிதரும் தன்னுடைய மனைவியோடு படுக்கையிலே இன்பம் பெற மாட்டார். எல்லா மனிதர்களும் காடுகளை நோக்கி ஓடி சென்று விடுவீர்கள். உலகத்துல யாரும் பூமியிலே இருக்க மாட்டாங்க, எல்லாம் காடு காடா ஓடி திரிய ஆரம்பிச்சிருவீங்க. நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பார்த்தால், பார்க்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்தால், நான் கேட்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பூமிக்குள்ளே நடைபெறக்கூடிய காட்சிகளையும் வானத்துக்கு மேலே நடைபெறக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா காட்டிக் கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ஒவ்வொரு இடத்துக்கு செல்லும் பொழுது அந்த கபருக்கு, இந்த கபரு உடையவர்கள் வேதனை செய்யப்படுகின்றார்கள். அதனால பல தடவை சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு ரெண்டு கபர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனாங்க. இந்த ரெண்டு கபரில் உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இவர்கள் பெரும் பாவத்தின் காரணமாக வேதனை செய்யப்படவில்லை. ஒரு கபரில் இருக்கக்கூடியவர் கோல் சொல்லி கொண்டிருந்தார், இன்னொரு கபரில் இருக்கக்கூடியவர் சிறுநீர் கழித்து துப்புரவு செய்யாமல் இருந்தார். அதனால் ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுகின்றார்கள் என்பதாக சொல்லிவிட்டு, ஒரு பட்டை பேரிச்ச மட்டையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வர சொல்லி அதை ரெண்டாக பிளந்து ரெண்டு கபரிலே நட்டு வைத்தார்கள். யார் ரசூலுல்லா, ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்பதாக கேட்ட பொழுது, இந்த மட்டை காயாமல் இருக்கும் காலமெல்லாம் இவர்களுக்கு வேதனை குறைக்கப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இது செய்யக்கூடிய தஸ்பீஹின் காரணமாக, இந்த பச்சை மட்டை செய்யக்கூடிய தஸ்பீஹின் காரணமாக அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப கபருக்குள்ள நடக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் ஒரு ஒட்டகத்துல ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாரி செய்யறாங்க. பின்னால சில சஹாபாக்களும் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோம்னா அந்த ஒட்டகம் சுள்ள ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப கடுமையா துள்ளுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கீழே தள்ளி விட்டுடுமோ அப்படிங்கிற அளவுக்கு கடுமையா துள்ளி ஓடிச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்த மனிதர்களிடத்துல கேட்டாங்க,
இங்க இருக்கிறவங்க யாராவது இந்த இடத்துல யாராவது அடங்கி இருக்கிறாங்களா, அடக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. ஆமா, இந்த இடத்துல ஒரு அஞ்சாறு கபர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஐந்தாறு பேர் இவர்கள்லாம் எப்ப அடக்கப்பட்டவர்கள், எப்ப இறந்து அடக்கப்பட்டவர்கள்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே சிறுக்கு இருக்கக்கூடிய காலத்திலே முஷ்ரிக்குகளாக இருக்கக்கூடிய நிலையிலே இவர்கள் அடக்கப்பட்டார்கள் என்பதாக சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், இவர்கள் இந்த கபரிலே வேதனை செய்யப்படுகின்றார்கள் அப்படின்னு சொன்னார். அந்த வேதனையை கண்டுதான் நான் ஏறி வந்த இந்த குதிரை அல்லது இந்த ஒட்டகம் துள்ளுகின்றது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதாவது கபருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை மனுஷன் மட்டும் தான் பார்க்க முடியும், மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் காட்டப்படுவது கிடையாது. அது அல்லாத எல்லா பிராணிகளும் பார்க்குது, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே பார்க்குது. கபருக்குள்ள வேதனை நடக்கக்கூடிய அந்த நேரத்துல கபருஸ்தான்ல அந்த இடத்துல ஆடு மாடு ஒட்டகங்கள் ஏதாச்சும் மேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஓடி வந்துடும், துள்ளிக்கிட்டு ஓடி வரும். இது சில கபருஸ்தான்களை நம்ம பார்க்கலாம். அது அங்கே அந்த இடத்துல வேதனை நடைபெறுகிறது அப்படிங்கிற அர்த்தம். அதனால நிச்சயமா மௌத்து என்பது உண்டு, அந்த மௌத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹால சொல்லுகின்றான். மௌத்தை குல்லு நப்சின், ஒவ்வொரு நப்சும், நப்சு அப்படின்னு சொன்னா என்ன? இந்த ஆயத்தில பல கருத்துக்களை உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். நப்சு அப்படின்னு சொன்னா, நான் முன்னால பலவரை சொல்லியிருக்கேன், நப்சு அப்படின்னு சொன்னா மனிதனுடைய உடலுக்குள்ள நப்சுங்கிறது ஒண்ணு இருக்குது. அந்த நப்சுங்கிறது மனிதனுக்கு கெட்டதைத்தான் ஏவும் என்பதாக அல்லாஹால சொல்லுங்க. அந்த நப்சு அல்லாஹால சொல்றானா, அல்லது நப்சு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் அப்படிங்கிற அர்த்தம் அப்படின்னு செய்யணும் அர்த்தம் செய்யணும். எல்லா தப்சீர்லயும் அப்படித்தான் அர்த்தம் எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஆத்மாவும், ஆத்மா அப்படின்னு சொன்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். அது கருத்து. அப்ப குல்லு நப்சின் அப்படின்னா குல்லு ரூஹில், ஒவ்வொரு ரூஹும் ஒவ்வொரு உயிரும் தாயிபத்துல் மௌத், மௌத் என்ற அந்த பானத்தை சுவைக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. அதை சுவைத்தான் செய்யணும். மவுத்துங்கிறது ஒரு பானம், ஒரு டேஸ்டான பானம், டீயா போல ஹார்லிக்ஸ போல அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து சுவைச்சு தான் தீரணும் அப்படின்னு அல்லாஹால சொல்றாங்க. இப்ப நப்சு அப்படின்னு சொன்னா ரூஹம் வச்சுக்கிட்டா ரூஹ் தான் மௌத்தா இருக்கு இல்லையா? ரூஹ் அப்படித்தான் இருக்கும், இந்த பாடி தான் மௌத்தா போறது. மவுத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? உடலில் இருக்கக்கூடிய உயிர் உடலை விட்டு வெளியே போய்விடுவது. உயிர் உடலுக்குள்ள, ரூஹ் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் உடலில் நடைபெறுகின்றனோ அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுறது, நின்று போறது. இப்ப நான் பேசுறேன், நீங்க கேக்குறீங்க, உடலுக்குள்ள உயிர் இருக்கிறதுனால, என்னுடைய உடலுக்குள்ள உயிர் இருக்கிறதுனாலதான் என்னுடைய நாக்கு அசைந்து பேச முடியுது, என்னுடைய கண்கள் உங்களை எல்லாம் பாக்குது, நீங்கெல்லாம் நான் சொல்றத கேட்கறீங்க, காதுகளால் கேட்கறீங்க. உடல்ல உயிர் இருக்கிறதுனால அந்த உயிர் வெளியே போயிருச்சு அப்படின்னு சொன்னா உடல் பூரா, உடல் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து எல்லாம் சிந்திட்டு விடும், எல்லாம் குளிர்ந்து விடும். உடலுக்குள்ள உயிர் இருப்பதின் காரணமாக உடலுக்கு எடை குறைவாக இருக்கின்றது. உடலுடைய எடை குறைவாக, உயிர் உடலை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா உடலுடைய எடை கூடி போயிடும். ஒரு பொருள் தண்ணிக்குள்ள போட்டிருந்தா அந்த தண்ணி தண்ணிக்குள்ள இருந்து அந்த பொருளை எடுக்கிறது அப்படியே தண்ணிக்குள்ளேயே நவுத்திட்டு வாங்க ரொம்ப லேசா இருக்கும். ஒரு 100 கிலோ உள்ள ஒரு மூட்டை ஒரு கல்லு கிடக்குன்னு வச்சுங்க, அந்த 100 கிலோ கல்ல ஒரு சின்ன பையன் அப்படியே தள்ளிக்கிட்டே போலாம். தண்ணிக்குள்ள தண்ணியை விட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கல்லுக்கு 100 கிலோ வெயிட் இருக்கு. தண்ணிக்குள்ள அந்த 100 கிலோ வெயிட் இருக்காது, அது பாதியாக இருக்கிற அதை விட கம்மியாக கூட இருக்கும். தண்ணியுடைய அமைப்பை பொறுத்து இருக்கு. தண்ணிக்குள்ள லேசா தள்ளிக்கிட்டே போயிடலாம் அந்த பொருளை. தண்ணியை விட்டு வேலை இருக்கும் போது ரொம்ப கனமா தெரியும். அதை போல இந்த உடல் வந்து லேசாக இருக்கு, உயிர் இருக்கிறதுனால, உயிர் உள்ள இருக்கிறதுனால. உயிரை போயிடுச்சு அப்படின்னு சொன்னா பாடி கனமா இருக்கும். பாருங்க, ஒரு ஜனாசாவை எத்தனை பேர் தூக்கிட்டு வர்றாங்க, ஜனாசாவை 4 பேர் தூக்குறாங்க, அப்பவும் வெயிட் ரொம்ப வெயிட்டா இருக்குது. ஆனா அதே உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் 4 பேர் தகவல் ஒரு ஆள் தூக்கி தோல்ல போட்டு போயிடலாம். அதனால 60 கிலோ இருப்பாரு அதிகபட்சமா இருந்தா, இல்லாட்டி 70-75 கிலோ இருப்பாரு அப்படின்னு வச்சுங்க. தூக்கி ஒரு ஆள் தோல்ல போட்டு போயிடலாம். ஒரு ஆள் சைக்கிள்ல வச்சு உள்ள தள்ளிட்டு போறாரு, மிதிச்சிட்டு போறாரு ஒரு ஆள். ஒரு ஜனாதா சைக்கிள்ல வச்சு மிதிச்சிட்டு போக முடியாது, அவ்வளவு வெயிட்டா போயிடுது. அப்ப இந்த ரூஹ், உடலுக்குள்ளே ரூஹ் இருந்தால் அவனுக்கு பேர் உயிர் உள்ளவன் அப்படின்னு பேர். அந்த ரூஹ் வெளியே போயிடுச்சுன்னா அவனுக்கு பேர் மையத்துன்னு பேர். இப்ப மௌத்தை யார் சுவைச்சது, ரூஹ் சுவைத்ததா அல்லது வந்து உடல் சுவைத்ததா? மௌத் என்பது ஒரு பானம், ஒரு குடிப்பு. அது மாதிரி அல்லாஹால சொல்லி சுவைப்பது அப்படிங்கிற வார்த்தையின் மூலமாக குடி, ஒரு சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய ஒரு பொருளை போன்று அல்லாஹால சொல்லி காட்டுகிறார். தாயிபத்துல் மௌத், மௌத்தை சுவைக்கக்கூடியது. அப்ப சுவைக்கக்கூடிய சுவைக்கக்கூடிய ஒரு மனிதன், அதை சுவையை உணரக்கூடிய ஒரு மனிதன் இருக்கணும், ஒரு பொருள் இருக்கணும். மௌத் என்பது உடலுக்குள்ளே அனுப்பப்படக்கூடிய நேரத்தில் ரூஹ் வெளியாக்கப்படுகின்றது, அந்த மௌத்து உடலுக்கு சேர்ந்து விடுகின்றது. அப்ப நப்ஸ் அப்படின்னு சொன்னா ரூஹு அர்த்தம் தான். உடலை சுவைக்க, அந்த மௌத்தை சுவைக்கக்கூடிய ரூஹ் வெளியாக்கப்படுகின்றது. மௌத்தை சுவைக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த உடல் இறப்புக்குரியதாக, மௌத்துக்குரியதாக ஆக்கப்பட்டு விடுகின்றது என்ற கருத்தை அல்லாஹால தெரியும். இந்த ஆயத்துக்கு ஞானவான்கள் பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். இந்த மௌத்துங்கிறது என்ன,
அது உடல்ல எப்படி போகுது, எப்படி அந்த ரூஹு அங்கிருந்து வெளியாகுது, பிறகு ரூஹு வெளியானதுனால அந்த மௌத்துடைய அமைப்பு எப்படி ஏற்படுகின்றது என்பது பற்றி பல கருத்துகள். அதெல்லாம் நமக்கு ரொம்ப நுணுக்கமான கருத்துக்கள். அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா குழந்தையே போயிடும், நமக்கு கேட்கறவங்களுக்கு அது ஒரு மாதிரி குழப்பம் ஏற்பட்டு போயிடும். அதனால நமக்கு அது தேவையில்லை. ரூஹு வெளியே போயிடுது, ரூஹுக்கு மௌத்து கிடையாது, அவ்வளவுதான் நம்பணும். ரூஹுக்கு மௌத்து கிடையாது, முன்னாடி பலதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். உடலுக்கு தான் மௌத்து என்பது, உடலுக்கு தான். என்ன இப்ப நான் இறந்து போறேன்னு வச்சுங்க, நான் இறந்து போறேன், இறந்து போன உடனே நிஜாமுதீன் இறந்து போயிட்டாரு, அஜித் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அஜித் தான் இங்கதான் கிடக்குறாரு, அப்புறம் இறந்து போயிட்டாருன்னு. இறந்து போனது எது? இப்ப இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம், முதல்ல சொன்னதுக்கு நேர் மாத்தமான கருத்து வருது. இறந்து போயிட்டாரு, அஜித் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அஜித் போயிட்டாரு, போயிட்டாருன்னு இங்கதான் கிடக்குறாரு, பாடி இங்க கிடக்குது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இவர் மௌத்தா போயிட்டாரு, இறந்து போயிட்டாரு, போயிட்டாரு அப்படிங்கிறீங்க. ஆனா போனது எது? ரூஹு தான் போயிருக்குது, ரூஹு தான் போயிருக்குது. இருக்கிறது பாடி இருக்குதுங்க, இருக்கக்கூடிய பாடி பாடியை போயிருச்சு அப்படிங்கிறீங்க. அவர் இறந்து போயிட்டாரு. அப்ப அசல்ல வந்து எனக்கு பெயர் வைக்கப்பட்டது இருக்கின்றது, அது அந்த ரூஹுக்கு தான். அசல்ல அந்த ரூஹு என்னுடைய பாடிக்குள்ள இருப்பதின் காரணமாக எனக்கு அந்த பெயர் நிலைத்திருக்கின்றது. ரூஹு என்னுடைய பாடியை விட்டு போன உடனே என்னுடைய பெயரும் அதோட போயிருக்கு, அந்த ரூஹோட சேர்ந்து போயிருக்கு. அப்ப நிலைத்திருப்பது ரூஹு, நிலைத்திருப்பது ரூஹு. அழிந்து விட்ட அழிந்து விடக்கூடியது பாடி, உடல். மௌத்தை சுவைக்கக்கூடிய தன்மை அந்த ரூஹுக்கு அல்லாஹத்தாலா கொடுத்து, அந்த ரூஹினுடைய ரூஹை நிரந்தரமாக ஆக்கி பாடியை அல்லாஹத்தாலா அழிவுக்குரியதாக ஆக்கி வைத்து விடுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மனிதன் உலகத்தில் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் தூங்கிட்டே தான் இருக்கிறான். நம்ம இப்ப முழிச்சிருக்கிறோம்ல, முழிச்சிருக்கிற நேரத்தையும் தூங்குறதாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ராத்திரில கொஞ்ச நேரம் தான் தூங்குறோம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்குறோம். ஆனா மனிதர்கள் அனைவருமே இந்த மௌத்துடைய நிலையை உணராமல், மௌத்துக்கு பின்னால் என்ன நடக்குமோ அதை உணராமல், அந்த முன்னால் அந்த பைத்துல சொன்னதை போல, பாட்டுல சொன்னது போல, பலைத்தாரி பாதல் பாபி மத்தார். மௌத்து என்பது ஒரு வாசல், அந்த வாசலுக்கு பின்னால என்ன வீடு இருக்கின்றது, சொர்க்கம் என்ற வீடா நரகம் என்ற வீடா என்று எனக்கு தெரியவில்லையே என்று அவர் சொல்லியதை போல என்ன எங்க போய் சேர போறோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே மனுஷன் தூங்கிட்டே இருக்காது உலகத்துல. சலவாரிசன் சொல்றாங்க, அந்நாசுனியாம், மனிதர்கள் அனைவரும் தூங்கி கொண்டு இருக்கின்றார்கள். இவங்க தூக்கம் எப்ப கலையும் தெரியுமா? இப்ப இதா மாத்து என் தபகு, அவங்க மௌத்தானா விழித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற. நம்ம இப்ப தூங்கிட்டே இருக்கிறோம், எப்ப முழிப்பு வரும்? விழிப்பு என்பது மௌத்தானா வரும் அப்படிங்கிறாங்க சிலதாரி. மௌத்தான பிறகு அந்த சக்கராத்துறை நேரத்துலதான் தெரியும், ஆஹா தவறிட்டனே, தப்பு செய்துட்டேன் அப்படின்ட்டு. இப்ப நம்ம சில பேர் படிக்காம இருந்துடுறோம், தெரியும் ஆன பிறகு படிக்காம இருந்துட்டுனே ரொம்ப கவலையா இருக்குது அப்படின்னு சொல்றோம்ல. கொஞ்ச நாள் இப்போ தொழுகாம இருக்கிறாரு, கடைசியில் ஏதாச்சும் ஒரு சீக்கு வந்துட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிறாரு, இவ்வளவு நாளா நான் தொழுகவே இல்லையா ஜெர்த்து, என்னதான் பண்றது அப்படிங்கிறார். முதலே தொழுகிற வேண்டியது தானே, தொழுகா பிறகு போட்டு பெட்ல போய் படுத்த பிறகு அப்புறம் நான் தொழுகலையே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பெட்லயே அப்படி மௌத்தா போனார் அப்படின்னா தொழுகாமல் இருந்ததற்குரிய குற்றம் அதே தான், அது கிடைக்கத்தான் செய்யும். அதே போல மௌத்தான பின்னால ஆஹா அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், அதனால ஒன்றும் பண்ணவே முடியாது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காரு. அதனால உலகத்தில் இருக்கும் பொழுது மௌத்தை அதிகமாக நினைத்து பார்த்து அமல் செய்யக்கூடிய தன்மை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இந்த மௌத் இருக்குது, யார்த்தையும் சொல்லிட்டு வராது, திடீர்னு வரும். அதுக்கு பிறகு அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளவோ நினைச்சு வச்சிருப்பாரு, சரி வீடு கட்டலாம், சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அங்க போகணும், இங்க போகணும், இந்த பிசினஸ் அந்த பிசினஸ், அப்ப கஸ்டமர் வருவாங்க, அது பண்ணுவாங்க, எல்லாம் நிறைய ஆசைகள், நிறைய மழை போல குமிஞ்சிருக்கும் மனசுல. மௌத் வந்துருச்சு, எல்லாம் ஆசையும் தவிடு முடியாது. அதுக்கு பேர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிமுல் லஸ்ஸாத், இன்பங்களை தகர்த்தெறியக்கூடியது மௌத்துக்கு பேர். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் என்ற வார்த்தையை சொல்லாமலேயே இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், அக்ஸிரு ஜிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், இன்பங்களை தகர்த்தெறியக்கூடிய ஒன்றை அதிகமாக நினைவு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்பங்களை தகர்த்தெறியக்கூடிய ஒன்று, அது எது? மௌத். அந்த மௌத்தை அதிகமாக நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக மௌத் என்பது வரும், அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. முன்னால ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறேன், இந்த ஆயத்து சம்பந்தமா நிறைய விளக்கங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம். அதை இப்ப சுருக்கமா அந்த ஆயத்தினுடைய மேலோட்டமான விளக்கம், மௌத் என்பது யாரும் தவிர்க்க முடியாது. அப்படி யாராவது இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கும் உலகத்துல, அவங்க இருந்தா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துகிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்க, யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. இந்த நஜாத்து அந்த மதஹபு இந்த மதஹபு அது இது ஒண்ணுமே தேவையில்லை. எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் கேட்ட விளக்கம் சொல்லி விளக்கம் கேட்டு எல்லாரும் அது மாதிரி அமைச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்புறம் இந்த விஞ்ஞானத்தில் அது கூடுமா இது கூடுமா, ஸ்பீக்கர் வைக்கலாமா இது வைக்கலாமா, ரேடியோ வைக்கலாமா வீடியோ வைக்கலாமா, டிவி போடலாமா வேண்டாமா அப்படின்லாம் கேட்க வேண்டிய யார்ட்டையும் இந்த ஆலயத்தை போய் கூட ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு எல்லாத்தையும் தீர்ப்பு.
ரசூல் அல்லாஹ் தான் தேவை கட்டாயமா உலகத்துக்கு இல்லையா? எந்த விஞ்ஞானியும் தேவையில்லை, எந்த மெஞ்ஞானியும் தேவையில்லை, சலவாயத்துல இருந்துட்டா எந்த அறிஞரும் தேவையில்லை. அதான் எல்லாரும் தேவை இல்லாமல் ரசூலா மட்டும் இருந்தா அப்படி ஆகுறது, மற்றவங்க எல்லாம் இல்லாம. அதனால எல்லாரும் இருக்கணும், எல்லாத்தையும் கேட்கணும். இந்த அஜித் பிரசாத் அஜித் சொல்றதை நீங்க கேட்கணும்ங்கிறத ரசூலாம் போயிட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருக்கணும், அப்படி இருந்தா அப்படி ரசூலுல்லாஹே இல்ல அப்படிங்கும் போது அப்படி யாருமே இல்லை. இன்னக்க மையத்தும் வயிண்ணகம் மையத்தும் அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான் குரான். நபியே நீங்களும் மௌத்தாக கூடியவர்கள் தான், இவர்கள் எல்லோருமே மௌத்தாக கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டான் அல்லாஹ். அதனால சல்லல்லாஹு எல்லாருமே மௌத்தாக கூடியவர்கள் ஒட்டுமொத்தமா சொல்லாம ரசூலுல்லாஹ் மட்டும் குறிப்பிட்டு தனியாக சொல்லி அப்புறம் எல்லா மனிதர்களையும் சொல்றான். இன்னக்க மையத்தும், நிச்சயமாக நீரும் மையத்து தான், வயிண்ணகம் மையத்தும், அவர்களும் மையத்துகள் தான் என்று சொல்லுவதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இறப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹு தஆலா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாலே ஆராய்ச்சி பண்ணாங்க, இறப்பை எப்படியாவது தடுக்கலாமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. மௌத்தாகவும் மனுஷனை தடுக்கிறோம், மௌத்தை வெல்வது, வென்று விடுவது, அது கூட சண்டை போட்டு ஜெயிச்சிடுறது, அதை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணாங்க. அமெரிக்க விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து, டாக்டர்கள்லாம் சேர்ந்து. அதே மாதிரி உயிர் என்பது மனிதனுடைய உடலுக்குள்ள ஒரு ஆவி, ஆவி ஆவி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ரூஹ் என்பது. அது நல்லா தெரியும், ஏன்னு கேட்டா இடப்பொருளாக பருப்பொருளாக அது இல்லை. நம்ம கண்ணை போல, காதை போல, இந்த வாட்டியை போல, இந்த டேப் போல, இந்த கிளாஸ் போல அப்படியா இருக்குது. ஒரு உருவம் உள்ள பொருளாக இல்லை, உருவம் இல்லாத பொருள் தான் அப்படின்னு நல்லா தெரியும். ஒரு காற்றை போல இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு ஒளிய போல இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா ரூஹ் என்னன்னு யாருக்குமே தெரியாது, இது வரைக்கும் யாரும் சொன்னதும் கிடையாது, இனிமேல் சொல்லவும் முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் தெளிவாக சொல்லிட்டான். சரி, அந்த ரூஹ் இருக்குது, அந்த ரூஹ் போகக்கூடிய நேரத்துல, உயிர் போகக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பிடிச்சி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணனா அந்த உயிரை காப்பாத்தலாமா இல்லையான்னு பாத்திரலாம் அப்படிங்கறதுக்காக வேண்டி அந்த விஞ்ஞானிகள், அந்த டாக்டர்கள் என்ன பண்ணாங்க, எல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவான் அப்படின்னு அவருடைய கணக்குப்படி கணக்கு போடப்பட்ட ஒரு மனிதன். அதுக்கு முதல்லயே ஒரு கண்ணாடி கூண்டு தயார் செஞ்சாங்க, கண்ணாடி கூண்டு. அந்த கண்ணாடி 4 பக்கம் கண்ணாடி, கீழையும் கண்ணாடி, மேலையும் கண்ணாடி, ரொம்ப பருமனான கண்ணாடி. அதை உடைக்க முடியாத, அதாவது குண்டு துளைக்காத அப்படின்னு சொல்றோம்ல, இப்ப மந்திரிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க குண்டு துளைக்காத கண்ணாடி காரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி குண்டால் துடைக்க முடியாத வலுவான ஒரு கண்ணாடி மாளிகை எழுப்பினாங்க, கண்ணாடி கூண்டு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அல்லது 5 நிமிஷத்துல அவருடைய உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளை ஆஸ்பத்திரி இருந்து பிடிச்சி வந்து கொண்டு வந்து அந்த கூண்டுக்குள்ள வச்சுட்டாங்க, அந்த கண்ணாடி கட்டிக்குள்ள வச்சுட்டாங்க. வச்சுட்டு அந்த கதவை சாத்தியாச்சு, அது காத்தும் கூட போக முடியாத ஒரு அமைப்புள்ள கண்ணாடி பெட்டியது, காத்தும் கூட உள்ள போகாது, உள்ள இருந்து வெளியே வராது, உள்ள வெளியே இருந்து உள்ள போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வலுவான ஒரு கண்ணாடி அறை செஞ்ச ஒரு பெட்டி செஞ்சாங்க. அந்த பெட்டிக்குள்ள அந்த ஜனாதா அந்த நோயாளியை கொண்டு போய் வச்சாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல இறந்து போயிடுவாங்க. இது எவ்வளவு பேரு, ஒரு பெரிய டாக்டர் குழுவே இந்த மாதிரி உள்ள ஒரு ஆராய்ச்சி செய்யறாங்க. எல்லா டாக்டர்களும் அந்த கண்ணாடி சுத்தி கண்ணாடி பெட்டி சுத்தி உட்கார்ந்துட்டாங்க. ரூஹ் எப்படி போகுது, அது மூக்கு வழியா போகுதா, வாய் வழியா போகுதா, வேற வழியா போகுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. இது நிஜமா நடந்தது கதை இல்ல, இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால டெஸ்ட் பண்ணி முடிச்சு மவுத்தை வெல்ல முடியாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த கெஜெட்ல இருக்குது. சரி, அப்போ எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த மனிதன் ஒரு பெருமூச்சு விட்டான், உள்ள மூச்சு விட்ட உடனே மூக்கு வழியாக வெள்ளையா ஒரு புகை வந்துச்சு, வெள்ளையா புகை மாதிரி, சிகரெட்டு குடிச்சால் அது இந்த தேநீர்ல இருந்து புகை வந்தது, அந்த மாதிரி ஒரு புகை வந்தது, லேசா புகை வந்துச்சு. வந்த உடனே சுருள் சுருளா அந்த புகை அப்படியே மேல போச்சு, நுண்ணிய கருவிகளை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வெளியே உட்காந்து. மேல போச்சு, மேல போனவுடனே அந்த மேல் தளத்துல அந்த கண்ணாடியில போய் மோதிச்சு, திரும்ப கீழே வந்துச்சு அந்த புகை சுருள். அப்புறம் அந்த இந்த சைடுல போச்சு, அந்த சைடுக்கு போச்சு, எல்லாம் முட்டி முட்டி பார்த்துட்டு திரும்பி வந்துருச்சு. அப்படியே திரும்பி வந்து இந்த மனிதனுடைய மூக்குக்குள்ள மறுபடியும் வந்து பூந்துடுச்சு. பூந்த உடனே எல்லாரும் கை தட்டி சிரிச்சாங்க, மரணத்தை வென்று விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆளுக்குள்ள உள்ள போயிடுச்சுல மறுபடியும், அதுதான் ரூஹு, அதுதான் உயிர், அது வெளியே போச்சு, போறதுக்கு வழி இல்லாம திரும்ப அந்த ஆளுக்குள்ளேயே போச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கை தட்டி சிரித்த போது மீண்டும் புகை போன்ற அந்த ரூஹானது அதிவேகமாக வந்து கண்ணாடி பெட்டியை உடைத்துக் கொண்டு வெளியேறியது. நிச்சயமாக அதை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்.